தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாப் கியர் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல காரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல பாத்தீங்கன்னா நிறைய விதமான சிம்பிள்ஸ் வந்து அப்பப்போ வந்து பிளிங்க் ஆகும். ஒரு சில சிம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு அர்த்தம் தெரியும், ஒரு சில சிம்பிளுக்கு நம்மள நிறைய பேருக்கு அர்த்தம் வந்து தெரியாது. இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்காக ஒரு 17 சிம்பிள்ஸ்க்கான அர்த்தம், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல அப்பப்போ பிளிங்க் ஆகிற ஒரு 17 சிம்பிள்ஸ்க்கான அர்த்தம் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னால கார் சம்பந்தமான ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா டாப் கியர் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற சிம்பிள் என்ன பாத்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான சிம்பிள் தான். க்ரூஸ் கண்ட்ரோல் வேற ஒன்றும் கிடையாது. உங்க கார் வந்து எந்த ஸ்பீட்ல போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த ஸ்பீட்ல வந்து உங்க காரை செட் பண்ணிட்டு நீங்க வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டா போதும், உங்க கார் வந்து அதே ஸ்பீட்ல வந்து ரன் ஆகி போயிட்டு இருக்கும். இதுக்காக நீங்க ஆக்சிலேட்டர் பெடல்ல வந்து கால் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும்னு அவசியம் வந்து கிடையாது. இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஆஃப் பண்றதுக்கு தனி பட்டன்லாம் எதுவும் உங்களுக்கு கிடையாது. ஜஸ்ட் நீங்க உங்களோட எனி பெடல், அதாவது பிரேக் பெடலா இருக்கட்டும், கிளச் பெடலா இருக்கட்டும், ஆக்சிலேட்டர் பெடலா கூட இருக்கட்டும், அதுலயே நீங்க வந்து கால் வச்சீங்கன்னா போதும் அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து டிஸ்என்கேஜ் ஆயிடும். இந்த லைட்டும் பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல இருந்து வந்து போயிடும். இந்த லிஸ்ட்ல நம்ம ரெண்டாவது பார்க்க போற சிம்பிள் என்ன பாத்தீங்கன்னா அசார் லைட்ஸ்க்கான சிம்பிள் தான். இந்த சிம்பிள நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர் லைட்னு சொல்லுவோம், சில பேர் எமர்ஜென்சி லைட்னு சொல்லுவாங்க. பட் இதோட கரெக்டான ப்ரொனன்சியேஷன் என்ன பாத்தீங்கன்னா அசார் லைட்னு தான் சொல்லுவாங்க. இது எங்க இது ஆக்சஸ் பண்ற பட்டன் இருக்கும்னு பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த டேஷ்போர்ட்ல இருக்கும். நீங்க என்ன எக்ஸ்பென்சிவான கார் வாங்கினாலும் சரி இதோட ஆக்சசிபிள் பட்டன் பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த டேஷ்போர்ட்ல தான் இருக்கும். ரெட் கலர்ல ட்ரையாங்கிள் வந்து இது இருக்கும். இந்த லைட்டை எப்ப ஆக்சஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபாகியான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து போயிட்டு இருக்கீங்க, ஃப்ரண்ட்ல உள்ள ரோடு வந்து சரியா உங்களுக்கு தெரியல, சோ பின்னால வரவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவாங்க அப்படிங்கிற ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஹைவேஸ்ல போகும்போது பிரேக் டவுன் ஆயிடுச்சு இல்ல பஞ்சர் ஆயிடுச்சுன்னா கூட ஓரமா பார்க் பண்ணிட்டு உங்களோட இந்த அசார் லைட்ஸ் வந்து நீங்க ஆன் பண்ணலாம். ஸோ இதன் மூலமா பாத்தீங்கன்னா அதர் டிரைவர்ஸ்க்கு வந்து உங்களை கிராஸ் பண்ணி போறது ரொம்ப ஈஸியாவே இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவது பார்க்க போற சிம்பிள் என்ன பாத்தீங்கன்னா லேன் கீப் அசிஸ்ட்ங்கிற இந்த சிம்பிள் தான். இந்த சிம்பிள் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸ்பென்சிவான காஸ்ட்ல மட்டும்தான் வரும், அதாவது லேன் கீப் அசிஸ்ட் சிஸ்டம் ஆக்சஸ் இருக்கிற காஸ்ட்ல மட்டும்தான் இந்த சிம்பிள் வந்து உங்களால கிளஸ்டர்ல வந்து பார்க்க முடியும். லேன் கீப் அசிஸ்ட்னா வேற ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் நீங்க ஒரு குறிப்பிட்ட லேன்ல வந்து உங்க காரை செட் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதே லேன்ல வந்து டிராவல் ஆகி போயிட்டு இருக்கும். இன்கேஸ் நீங்க லேன் மாறணும்னா இண்டிகேட்டர் போட்டா மட்டும்தான் இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குமே தவிர நீங்க இண்டிகேட்டர் போடாம வேற லேனுக்கு மாறினீங்கன்னா அது ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு அது நினைச்சிக்கிட்டு உங்களுக்கு வந்து சின்ன வைப்ரேஷனை வந்து கொடுக்கும். சரிங்களா, அது போக பாத்தீங்கன்னா வார்னிங் சவுண்டையும் இது வந்து உங்களுக்கு கொடுக்கறதால நீங்க ஆபத்தான வகையில வேற லேனுக்கு சேஞ்ச் ஆகிறது வந்து அவாய்ட் பண்ணலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற சிம்பிள் என்ன பாத்தீங்கன்னா லோ ஃபியூல் இண்டிகேஷன் லைட் தான். இந்த சிம்பிள் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதாவது உங்க கார்ல வந்து ஃபியூல் லெவல் வந்து கம்மியா இருக்கு, பெட்ரோல் ஆர் டீசல் ஏதாவது ஒன்று கம்மியா இருக்கு, ஸோ இதை வந்து ஃபில் பண்ணுங்க அப்படிங்கறத நம்மளுக்கு இன்டிமேட் பண்றது தான் இந்த சிம்பிள் வந்து பிளே ஆகும். இந்த லிஸ்ட்ல நம்ம அஞ்சாவதா பார்க்க போற சிம்பிள் என்ன பாத்தீங்கன்னா இன்ஜின் சர்வீஸ் லைட் நிறைய பேர் சொல்லுவோம், சில பேர் பாத்தீங்கன்னா இன்ஜின் செக் லைட் கூட இதை வந்து சொல்லுவோம். இந்த இன்ஜின் செக் லைட் வந்தா மட்டும் நிறைய பேருக்கு வந்து பெரிய ஒரு பயமே வந்துடும் தான் சொல்லி ஆகணும், அதாவது மத்த ஒரு சிம்பிள் வந்தா கூட சரி இந்த சிம்பிள் வந்து ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம எல்லாருமே தோண வைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்ஜின்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இதயமோ காரோட முக்கியமான காம்பனன்ட் வந்து இன்ஜின் தான். ஸோ காரோட இதயம்னு பாத்தீங்கன்னா இன்ஜின் தான். ஸோ இந்த இன்ஜின் செக் லைட் வந்துச்சுன்னா காரோட இன்ஜின்ல எங்க பிரச்சனை இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்க வந்து சர்வீஸ் சென்டர் எடுத்துட்டு போனா மட்டும்தான் அவங்களோட ஹெச்ஐ ஸ்கேன் ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க, இல்ல ஜி ஸ்கேன் எனி ஸ்கேன் மிஷின், அதை கனெக்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால எங்க ப்ராப்ளம் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க தவிர உங்களால தனிப்பட்ட முறையில் இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் இன்ஜின் செக் லைட். இந்த லிஸ்ட்ல நம்ம ஆறாவதா பார்க்க போற சிம்பிள் என்ன பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் சிஸ்டம் ஃபெயில் லைட் அப்படிங்கிற இந்த சிஸ்டம் தான். இந்த சிம்பிள் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களோட ஏபிஎஸ் சிஸ்டம்ல இது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு வரும். இந்த சிம்பிள் வந்த உடனே நீங்க வந்து சர்வீஸ் சென்டர் வந்து ஆக்ட் பண்றது ரொம்ப நல்லது. இன்கேஸ் உங்க கார் ரன் ஆயிட்டு இருக்கும்போது இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா நீங்க உடனே பேனிக் ஆக வேணாம், ஜஸ்ட் வந்து உங்களோட கன்வென்ஷன் பிரேக் எல்லாமே ஒர்க் ஆகும். ஏபிஎஸ் பாத்தீங்கன்னா உங்களோட சேஃப்டி ஆஃப் த காம்பனன்ட் ஃபீச்சர் தான் தவிர உங்களுக்கு மெயின் பிரேக் வந்து இது கிடையாது, ஜஸ்ட் வந்து அடிஷன் ஃபீச்சர் தான். ஸோ இருந்தாலும் இந்த ஃபீச்சர்ல அதாவது ஏபிஎஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களோட சர்வீஸ் சென்டர்ல வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த லிஸ்ட்ல நம்ம ஏழாவது பார்க்க போற சிம்பிள் என்ன பாத்தீங்கன்னா டோர் அஜார் வார்னிங் லைட் அப்படிங்கிற இந்த சிம்பிள் தான். இந்த சிம்பிள் பாத்தீங்கன்னா பொதுவா உங்களோட நாலு டோர்ல எனி ஒன் டோர் வந்து சரியா க்ளோஸ் ஆகலாம் கூட சரி உங்களோட கிளஸ்டர்ல இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ அதன் மூலமா உங்க நாலு டோரும் நல்லா க்ளோஸ் ஆயிருக்கா அப்படின்னு உங்களால ஈஸியா இன்சூர் பண்ணிக்க முடியும். இந்த லிஸ்ட்ல நம்ம எட்டாவது பார்க்க போற சிம்பிள் என்ன பாத்தீங்கன்னா கீ நாட் இன் அ கார் அப்படிங்கிற இந்த சிம்பிள் தான். இந்த சிம்பிள் பாத்தீங்கன்னா பொதுவா புஷ் ஸ்டார்ட் பட்டன், அதாவது கீழே சென்ட்ரிக்கு கூடிய காஸ்ட்ல வந்து இந்த சிம்பிள் வந்து வரும். அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க கார் கீ வந்து பாக்கெட்ல இருந்தாலே போதும் புஷ் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் மூலமா உங்க கார் வந்து ஸ்டார்ட் வந்து நீங்க பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க கீயை வந்து நீங்க அந்த காரை விட்டு கொஞ்சம் தள்ளி எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா கார் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும். உங்க காரோட கீ வந்து கார் கிட்ட இல்ல அப்படிங்கறத உங்களுக்கு இன்டிமேட் பண்றதுக்கு தான் இந்த சிம்பிள் வந்து பிளிங்க் ஆகுது. இந்த லிஸ்ட்ல நம்ம ஒன்பதாவது பார்க்க போற சிம்பிள் என்ன பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் பேட்டரி லைட் அப்படிங்கிற இந்த சிம்பிள் தான். இந்த சிம்பிள் பாத்தீங்கன்னா பொதுவாக உங்க கார்ல இருக்க பேட்டரி சிஸ்டம் வந்து எது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த சிம்பிள் வந்து பிளிங்க் ஆகும், அதாவது பேட்டரி லோவா இருக்கு இல்ல பேட்டரி சார்ஜ் ஆகல அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு
blink ஆகும் இந்த லிஸ்ட்ல நாம பத்தாவதா பார்க்க போற சிம்பல் என்ன பாத்தீங்கன்னா SRS ஏர்பேக் ஃபெயில் அப்படிங்கற இந்த சிம்பல் தான் இந்த சிம்பல் வந்துச்சுனா உங்களோட ஏர்பேக் ஸ்டம்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் மேக்ஸिमम இந்த சிம்பல் வரது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட சென்சார் அதாவது ஏர்பேக்கான இம்பாக்ட் சென்சார்ஸ்ல ஏதோ ப்ராப்ளமா இருக்கலாம் இல்ல கனெக்டர்ஸ்ல ஏதோ ப்ராப்ளமா இருக்கலாம் வயர் ஏதோ கட் ஆயிருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சுனா இந்த சிம்பல் வந்து உங்களுக்கு வரும் இந்த லிஸ்ட்ல நாம 11வதா பார்க்க போற சிம்பல் என்ன பாத்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் பிரஷர் செக் அப்படிங்கற இந்த சிம்பல் தான் இந்த சிம்பல் வந்துச்சுனா நீங்க இன்ஜின் ஆயில் மட்டும் இல்ல பிரேக் ஆயில் கிளட்ச் ஆயில் கூலன்ட் ஆயில் ஸ்டீரிங் ஆயில் எல்லா ஆயிலையும் செக் பண்றது ரொம்ப நல்லது இன்ஜின் ஆயில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பொதுவா 10000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நீங்க இன்ஜின் ஆயில வந்து சேஞ்ச் பண்றது உங்க காருக்கு ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் இந்த லிஸ்ட்ல நாம 12வதா பார்க்க போற சிம்பல் என்ன பாத்தீங்கன்னா டிபிஎம்எஸ் சிம்பல் அப்படிங்கற இந்த சிம்பல் தான் டிபிஎம்எஸ்னா வேற ஒண்ணுல டயர் பிரஷர் மானிட்டரிங் சென்சார் இந்த டிபிஎம்எஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க டயர்ல வந்து எந்த அளவுக்கு பிரஷர் இருக்கு நாலு வீல்லையும் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு மேனேஜ் பண்ணி சொல்லும் சோ அதுதான் வந்து இந்த டயர் பிரஷர் மானிட்டரிங் சென்சார் சில தடவை பாத்தீங்கன்னா டயர்ல எல்லாமே பிரஷர் கரெக்டா இருக்கும் பட் இருந்தாலும் இந்த சென்சார் வந்து சில தடவை உங்களுக்கு blink ஆகும் ஏன் கேட்டிங்கன்னா டயர்ல பாத்தீங்கன்னா இந்த டயர் பிரஷரை மானிட்டர் பண்றதுக்கு ஒரு சென்சார் வந்து ஃபிட் பண்ணிருப்பாங்க இந்த சென்சார்ல ஏதாவது ஒன்னு லூஸ் ஆயிருந்தா கூட இந்த சிம்பல் வந்து உங்களுக்கு blink ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த லிஸ்ட்ல நம்ம 13வதா பார்க்க போற சிம்பல் என்ன பாத்தீங்கன்னா இன்ஜின் டெம்பரேச்சர் வார்னிங் அப்படிங்கற இந்த சிம்பல் தான் பொதுவா பாத்தீங்கன்னா இன்ஜினோட ரன்னிங் கண்டிஷன் பாத்தீங்கன்னா 80 டிகிரி டு 90 டிகிரி செல்சியஸ்ல தான் இன்ஜினோட டெம்பரேச்சர் வந்து இருக்கணும் அதுக்கு மேல போனச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் வார்னிங் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிரும் பொதுவா இது எதனால blink ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களோட கூலன்ட் ஆயில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா வரும் இல்லனா கூலன்ட் ஆயில் வந்து லீக் ஆனா கூட இந்த டெம்பரேச்சர் வார்னிங் வந்து உங்களுக்கு வரும் இந்த லிஸ்ட்ல நம்ம 14வதா பார்க்க போற சிம்பல் என்ன பாத்தீங்கன்னா க்ளோ ப்ளக் வார்மிங் அப்படிங்கற இந்த சிம்பல் தான் இந்த சிம்பல் பாத்தீங்கன்னா பொதுவா உங்களால டீசல் கார்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும் ஏன் கேட்டிங்கன்னா டீசலை பொறுத்தவரைக்கும் டீசலை வந்து பர்ன் பண்றதுக்கு அவங்க காத்தை தான் யூஸ் பண்றாங்க அதாவது அட்மாஸ்பியரிக் ஏர் சிலிண்டருக்குள்ள இருக்குது அது தானாவே பாத்தீங்கன்னா டீசலை வந்து பர்ன் பண்ணும் பெட்ரோல தான் உங்களுக்கு ஸ்பார்க் ப்ளக் வந்து யூஸ் பண்ணுவாங்க சோ வந்து இன்ஜின் ஸ்டார்டிங் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா சிலிண்டருக்குள்ள டீசல் இன்ஜின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் இருக்காது சோ அந்த நேரத்துல அட்மாஸ்பியரிக் ஏர் அதாவது சிலிண்டருக்குள்ள இருக்க அட்மாஸ்பியரிக் ஏரை வந்து அதை ஹீட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த க்ளோ ப்ளக் வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஆன் ஆகும் சோ அதனால தான் டீசல் காரை வந்து உடனே வந்து நம்மளால ஸ்டார்ட் பண்றது இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த லிஸ்ட்ல 15வதா பார்க்க போற சிம்பல் என்ன பாத்தீங்கன்னா சீட் பெல்ட் வார்னிங் சிம்பல் தான் இந்த சிம்பல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது பேசஞ்சரும் சரி டிரைவரும் சரி சீட் பெல்ட் போடலனா இந்த வார்னிங் வரும் சோ நீங்க என்னதான் உங்களோட ஏர்பேக் சிஸ்டம் ஒழுங்கா இருந்தாலும் நீங்க சீட் பெல்ட் போடலனா உங்களோட ஏர்பேக் வந்து வர்க் ஆகாது சோ அத புரிஞ்சுக்கோங்க நீங்களும் சீட் பெல்ட் போடுங்க பக்கத்துல இருக்கவங்களும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சீட் பெல்ட் போடுங்க சேஃபா டிரைவ் பண்ணுங்க இந்த லிஸ்ட்ல நம்ம 16வதா பார்க்க போற சிம்பல் என்ன பாத்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் எங்கேஜ்ட் அப்படிங்கற இந்த சிம்பல் தான் இந்த சிம்பல் ஆக்டிவேட் ஆயிருந்தா உங்களோட ஹேண்ட் பிரேக் வந்து எங்கேஜ் ஆயிருக்கு சோ அத ரிலீஸ் பண்ணிட்டு கார் நீங்க டிரைவ் பண்ணுங்க அப்படிங்க உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இந்த சிம்பல் வந்து blink ஆகும் இந்த லிஸ்ட்ல நம்ம 17வதா பார்க்க போற சிம்பல் என்ன பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் செக் லைட் அப்படிங்கற சிம்பல் தான் இந்த சிம்பல் வந்துச்சுன்னா உங்களோட பவர் ஸ்டீரிங் சிஸ்டத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் சோ இந்த சிம்பல் வந்த உடனே உங்களோட நியரஸ்ட்ல இருக்கிற சர்வீஸ் சென்டர் ஆக்சஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா ஸ்டீரிங்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் டிரைவ் பண்றதுக்கு சோ இந்த சிம்பல் வந்த உடனே கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம உடனே உங்களோட சர்வீஸ் சென்டர் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கோங்க ஓகே மக்களே எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் எல்லாத்தையும் கிளிக் பண்ணுங்க அண்டில் தென் see you next time டாடா பை பை see you and take care